bemusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மத்திய அரசாங்கத்தோட புதிய மின்சார வரைவு திருத்த சட்டத்தை பத்தின கருத்துக்களை மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசு கிட்ட தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இது தொடர்புடைய எல்லா தரப்பினரோட கருத்துக்களையும் கேட்டதுக்கு அப்புறமா திருத்தங்கள்ல சில முடிவுகள் செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இத பத்தி இதுக்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சிருந்த தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி மத்திய அரசின் சட்ட திருத்தங்கள்ல பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் திருத்தங்களை நீக்க வேண்டும்னு தமிழக அரசு வலியுறுத்தும்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இதை தொடர்ந்து இந்த புதிய வரைவு சட்டம் பத்தி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, அனைத்து மாநிலங்களும் இப்போ இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு விரிவான பதிலை கொடுக்க சிறிது நேரம் தேவைப்படும். அதே நேரத்துல மின்சார சட்டத்துல எந்த ஒரு அவசர திருத்தங்களும் மாநில மின் பயன்பாட்டுகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றுனால கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில வரைவு திருத்த மசோதாவின் சில விதிகள் பொதுமக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்க கூடும். குறிப்பா இந்த நெருக்கடியான காலகட்டத்துல மின்சார சட்டத்துல இது போன்ற பெரும் திருத்தங்களை கொண்டு வர இது சரியான தருணம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட இந்த புதிய திருத்தங்கள் மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களோட விவசாயிகள் இலவசமா மின்சாரத்தை பெறணும், அத்தகைய மானியத்தை செலுத்தும் முறைய மாநில அரசை தீர்மானிக்க வேணும் அப்படிங்கறதுதான் என்னோட அரசாங்கத்தோட நிலையான கொள்கை. இந்த திருத்த மசோதாவின் படி மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்க முற்படுது. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது. வரைவு மசோதாவில் இதுவரைக்கும் நிலவி வந்த அனைத்து ஒப்பந்த சிக்கலையும் கையாள மத்திய மட்டத்தில் மின்சார ஒப்பந்த அமலாக்க ஆணையம் அப்படிங்கிற ஆணையம் அமைப்பது பற்றி விவரிக்கப்பட்டுச்சு. இது மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களின் அதிகாரத்தை நீர்த்து போக செய்யும்னு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு. கொரோனா வைரஸை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.